ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நிகழ்ச்சியிலேயும் உங்களுக்காகவே இன்னும் அபூர்வமான தகவல்லாம் காத்துட்ருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மகாநடிகை சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் அமைந்த மற்றும் ஒரு அபூர்வமான அரிய திரைப்படம்தான் மணமாலை அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம்தான் வெளியாகி இருந்துச்சு மணமாலை திரைப்படத்தில் சாவித்ரி ஜெமினி கணேசன் ஜே பி சந்திரபாபு வி நாகையா கிரிஜா எம் மைனாவதி போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் வேதா அவர்கள் சித்ரபூ நாராயணராவ் அவர்களின் இயக்கத்துல உருவான இந்த மணமாலை திரைப்படத்துக்கு திரைக்கதை எழுதியவர் விந்தன் அவர்கள் ஜனதா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் இந்த திரைப்படம் ஸ்ரீராம் அவர்களின் தயாரிப்புல உருவானது இசையமைப்பாளர் எஸ் எஸ் வேதாச்சலம் என்ற வேதா அவர்களின் அற்புதமான மெற்றில இந்த மணமாலை திரைப்படத்தில் எட்டு பாடல்கள் இடம் பாடல்களுக்கு உண்டான வரிகளை கோபாலகிருஷ்ண பாரதி சரவண லக்ஷ்மண தாஸ் வில்லி மற்றும் ஏ மருதகாசி ஆகியவர்கள் எழுதியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் பி லீலா பி சுசிலா பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி சீர்காழி கோவிந்தராஜன் ராதா ஜெயலட்சுமி போன்ற அற்புதமான பாடகர்கள் மணமாலை திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்களை பாடியிருக்காங்க இலங்கையை சேர்ந்த இசையமைப்பாளர் வேதா அவர்களுக்கு திகில் மன்னன் அப்படிங்கிற பட்டமும் ரசிகர்களால் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் ஆரம்ப காலங்களில் சிங்கள திரைப்படங்களுக்கு மட்டுமே இசையமைச்சவர் பின் நாட்களில் முதல் முதலாக நடிகர் ஸ்ரீராம் தயாரித்த மர்ம வீரன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் அதிலிருந்து இருவரும் நண்பர்களாக இருந்தாங்க அந்த ஸ்ரீராம் அவர்களின் ஜனதா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் தான் இந்த மனமாலை திரைப்படமும் உருவானது அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யம் அன்றைய காலகட்டத்தில் நிறைய திரைப்படங்கள் நாவலை தழுவி உருவாவது வழக்கமாக இருந்துச்சு அந்த வகையில ஜனதா பிக்சர்ஸ் மணமாலை படத்தின் மூல கதையை வங்காள நாவலாசிரியர் ஆசிரியர் சரத்சந்திரர் எழுதிய நாவலை தழுவிதான் எடுத்தாங்களாம் இந்த மணமாலை திரைப்படத்தில் மருதகாசியின் நெஞ்சம் அலை மோதவே கண்ணும் குளமாகவே லக்ஷ்மணதாசனின் நிலையாக வீசுதே அலை போலவே போன்ற இனிய பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு படம் முழுவதும் கிராமிய மனம் வீசியது மதுரை எஸ் சுந்தரம் பாட்டியின் காவடி ஆட்டம் படத்தின் மற்றொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெமினி மற்றும் சாவித்ரி நடிப்பில் வெளிவந்த மனமாலை திரைப்படத்துல வேதா அவர்களின் இசையமைப்புல பி சுசீலா பாடிய அற்புதமான பாடல் தான் பெண்ணான பேதை வாழ்விலே என்ற பாடல் மனமாலை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடிய அற்புதமான பாடல் தான் நடக்காது ஜம்பம் பலிக்காது என்ற பாடல் வில்லி புத்தன் அவர்களின் துள்ளலான வரிகளில் இந்த பாடல் அமைச்சிருக்கும் வேதா அவர்கள் இசையமைத்த ஒரு அதி அற்புதமான பாடல்தான் தான் நெஞ்சம் அலை என்று தொடங்கும் பாடல் இந்த படத்தின் ஸ்பெஷலான பாடல் எது அப்படின்னே சொல்லலாம் சாவித்ரி மேல ஒருதலை காதல் கொள்ளும் ஸ்ரீராம் இன்பமாகவும் பிறகு துன்பமாகவும் பாடுவதாக அமைந்த அற்புதமான பாடல் தான் இது பாடகி ஜானகியின் அற்புதமான குரல்ல ஒரு சுகமான சோக பாடல் தான் நிலையாக வீசுதே அலை போலவே என்று தொடங்கும் பாடல் வேதா அவர்களின் அற்புதமான இசையில கவி லக்ஷ்மணதாஸ் அவர்கள் இந்த சோக கீதத்தை எழுதியிருக்காரு இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்